Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையிலிருந்து ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு 4 இரண்டாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியிட்டிருக்காங்க சோ அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நிறைய friendsக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க நீங்க தேதி பாத்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2021 சோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு 4 தொகுதி 4 இல் அடங்கிய 2018 to 2020 Combined Civil Services Examination 4 Kuru 4 Services Adangiya Padigalukku இப்பதிவுகளுக்கான எழுத்து தேர்வு பாத்தீங்கன்னா கடந்த 1/9/2019 அன்று நடைபெற்றது எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்கள் பாத்தீங்கன்னா 12/11/2019 அன்று பாத்தீங்கன்னா விடுபட்டதாக சொல்லிருக்காங்க இத்தேர்வு தொடர்பான இரண்டாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பாத்தீங்கன்னா சென்னை 3 தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நில அளவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு 11/10/2021 மற்றும் 12/10/2021 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை எண் இட ஒதுக்கீட்டு விதி மற்றும் காலிப்பிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியல் பார்த்தீங்கன்னா தேர்வாணைய இணையதளத்தில் விடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான தேதி நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு அழைப்பாணை தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறதாக சொல்லியிருக்காங்க மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீட்டு விதிகள் விண்ணப்பத்தில் அடித்துள்ள தகவல்கள் மற்றும் நிலவும் காலிப்பிடங்களுக்கு ஏற்ப கலந்தாய்விற்கு அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்காக உறுதியளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வர தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி